हाय फ्रेंड्स, वेलकम टू सत्या ब्यूटी टिप्स। नान उंगल सत्या। सो इन्नैक्कु नम्म चैनल्ल एदै पत्ति पार्क्क पोरोम्ना, उडम्बुक्कु वलुत्तरकूडिय उणवागवुम், कुळंदैगळुक्कु ओरु सत्तान उणवागवुम், பாரம்பரிய மிக்க உணவாகவும் விளங்கக்கூடிய உளுந்தம் கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் உளுந்தங்கஞ்சி ரெசிபி செய்கிறதுக்காக இந்த ஒரு கப் அளவு உளுந்த மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அரைச்ச மாவை வந்து நான் அரைச்ச உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். செய்யும் போது தான் வெளியில் எடுத்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரைச்ச உடனே செஞ்சிங்கன்னா ஓகே, இல்லை கொஞ்சம் நேரம் செஞ்சு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தா அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா அந்த மாவில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குறகுறப்பாக எங்கேயும் தனித்தனியாக கட்டிக்கிட்டே வராத அளவுக்கு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நான் அடுப்பில் ஒரு வானல் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடணும். பண்ணி பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பப்புள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ஹெவி பப்புள்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து உளுந்தங்கஞ்சியை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம், உளுந்த மாவை. ஸோ இப்போ நல்லா பப்புள்ஸ் வந்து நல்லா கொதிக்குது தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து நான் பினஞ்சி வச்சுருக்க அந்த உளுந்த மாவை வந்து இதில் சேர்க்குறேன். ஸோ பாக்ஸில் இருக்கிற மற்றதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியோடு சேர்ந்து இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பால் மாதிரியே தான் இந்த உளுந்த மாவும் பொங்கி வரும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது கரெக்டான லெவலில் இருக்கும். இது கொஞ்சம் வேகணும்ல, அதனால நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லாட்டி பொங்கி வந்து வடிஞ்சிடும் அப்படி ஃபுல்லாக, அடுப்பு ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது சாப்பிட்றது மூலயமா குழந்தைங்க வெயிட் போடாமல் இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி உணவு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பேபிக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுடைய போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் வாரத்துக்கு 1-2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ நல்லா நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பொங்கி ஊற்றி போயிடும், அடி பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால் அடி பிடிக்காமலும் இந்த மாதிரி பொங்கி ரொம்ப ஊற்றுறாமலும் இருக்கிறதுக்கு நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப பொங்கி ஊற்றி போயிடும். ஸோ நான் இப்படி வச்சு எனக்கு ரொம்ப பொங்கி வந்துருச்சு. இருந்தாலும் ஓரளவு நான் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரொம்ப ஹீட்டாகி பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கையில் எடுத்து கூட பண்ணலாம். இப்போ வந்து 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏலக்காயை கல்லில் நச்சு, ஸோ அதை வந்து உளுந்தங்கஞ்சியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். உளுந்தங்கஞ்சி இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஏலக்காய் நச்சு வச்சுருக்க ஏலக்காயை வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட நாட்டு வெல்லம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே போட்டுக்கோங்க. நான் இப்போ நார்மல் ஒயிட் சுகரை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்காதனால இது பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சுகர் சேர்த்து இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் இந்த சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா துருவின தேங்காய் தூள், ஸோ இந்த மாதிரி ஒரு தேங்காயை நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவின தேங்காயை வந்து இதில் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது ஒரு செம்ம டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இது வந்து என் பேபி, எங்கள் மாமா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே நான் வந்து வாரத்தில் 2 டைம் வந்து இதை செய்வேன். வீட்டில் பேபி சாப்பிடாம இருந்தாலும் இந்த இது செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வாரத்தில் 2 டைம் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா உடம்பு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.